மனிதனே மக்களுக்கு செய்யும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தையும் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற பேராசிரியர் அவர்களை, கழகத்தினுடைய பேச்சாளர் அன்புக்குரிய சலீம் கான் அவர்களை, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ஷேக் தாவூத் அவர்களை, முன்னாள் மாவட்டத்தினுடைய தலைவராக இருந்து மாவட்ட தலைவர் போல செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர் அபுபக்கர் சித்திக் அவர்களை, மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் தமீம் அன்சாரி அவர்களை, நேரத்தின் அருமை கருதி அனைத்து நிர்வாகிகளுடைய செயல்பாடுகளையும் வாழ்த்தி சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்திருக்கின்ற விருதாச்சல நகரத்தினுடைய நிர்வாகிகளே, ஜமாத்தார்களே, தாய்மார்களே, குறிப்பிடக்க வந்திருக்கின்ற உளவைத்துறை சார்ந்தவர்களே, கடமையாற்ற வந்திருக்கின்ற காவல்துறை சார்ந்த அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்று நிலவற்று பிரார்த்தித்த வண்ணமாக என்னுடைய சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் ஏழை எளிய மக்களுக்கு, நலிந்த மக்களுக்கு, பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு அவசர காலத்தினுடைய ஆம்புலன்ஸ் சேவையை தமிழகம் முழுவதும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றது. 1995 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் ஒரு சமுதாயத்தினுடைய இயக்கமாக இருந்தாலும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் சேவையாற்றக்கூடிய ஒரு மதச்சார்பற்ற அமைப்பாக, அனைத்து சமுதாயங்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக, மனிதநேயத்தை போதிக்கக்கூடிய அமைப்பாக செயல்பட்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இந்தியா துணைக்கண்டத்தில் ஆசியாவில் ஒரு அமைப்பு 141 ஆம்புலன்ஸை மக்களுக்காக இயக்கிக் கொண்டிருக்கின்ற சொன்னால் அது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மட்டுமேதான். நான் 141 ஆம்புலன்ஸ் மக்களுக்காக, நலிந்த மக்களுக்காக அர்ப்பணிப்பதற்காக அமர்ந்திருக்கின்றோம். பேராசிரியர் அவர்கள் சற்று நேரத்தில் அதை அர்ப்பணிக்க இருக்கின்றார்கள். ஆனால் வடநாட்டில் இந்த நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லுகிறது என்று சொல்லக்கூடிய மோடி, ஆர்எஸ்எஸ் உடைய முகமோடியா இருக்கக்கூடிய மோடியினுடைய தலைமையில் இயக்கக்கூடிய அடிவடிகளில் அரசாங்கம் யாருக்கு தெரியுமா ஆம்புலன்ஸ் சேவையை அர்ப்பணித்திருக்கின்றார்கள்? மாட்டுக்காக, மாடுகளை ஆம்புலன்ஸ் மூலமாக ஏற்றிக்கொண்டு மருத்துவம் பார்ப்பதற்காக ஒரு மூடத்தனமான, ஒரு முட்டாள்தனமான ஒரு செயலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கே அவர்கள் மாடுகளுக்காக ஆம்புலன்ஸை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அங்கதான் உலகமே பார்த்து காரி துப்பியது. இந்தியாவை பார்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இந்தியர்களும் அவமானத்தில் தலைகுனிந்தார்கள். அதுதான் தன்னுடைய மனைவி இறந்து விட்டார் மருத்துவமனையில். நலிந்த மக்கள், ஏழை மக்கள், தீண்டத்தகாத மக்கள் என்ற ஒரே காரணத்துக்காக அந்த மனைவியுடைய மருத்துவத்தை கூட சரியாக செய்யாத அந்த அரசாங்கம் செத்ததுக்கு பிறகு ஆம்புலன்ஸிலே ஏற்றிக்கொண்டு தன்னுடைய ஊருக்கு சென்று அடக்கம் செய்வதற்கு வசதி இல்லாத காரணத்தினால், அந்த மருத்துவமனை உதவி செய்யாத காரணத்தினால் தன்னுடைய மனைவியை பல கிலோமீட்டர் தூக்கி சென்று தன்னுடைய தோளிலே அந்த மனைவியை தோளிலே உட்கார செய்வதற்காக அந்த மடிந்த உயிரை, அந்த இறந்த உடலை நெடுக்காக உடைத்து தோளிலே வைத்து சுமந்து செல்கின்றான் தன்னுடைய கணவர். அதை பார்த்து தன்னுடைய அம்மா இறந்து விட்டது, அம்மாவின் உடலை தன்னுடைய தந்தை சுமந்து செல்கின்றார் என்ற செய்தியை அதனுடைய கண்ணால பார்த்து அந்த குழந்தை அழுகின்றது. இதுதான் காட்சி. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதநேய உள்ளவர்களால் பதறியது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் வெக்கத்தில் தலைகுனிந்தார்கள். இதுதான் வரலாற்றில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு. இதுதான் வரலாற்றிலே தினந்தோறும் அடக்கம் செய்வதற்கு கூட செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில தான் நாம் ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பை செய்து கொண்டிருக்கின்றோம். 108 ஆம்புலன்ஸை உருவாக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, டாக்டர் கலைஞருடைய ஆட்சி. உயிர் காப்பதற்காக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய சேவையை அறிந்து புரிந்து 141 ஆம்புலன்ஸில் 2 ஆம்புலன்ஸ் டாக்டர் கலைஞர்களால் வழங்கப்பட்டது நம்முடைய நன்றி அறிவிப்புடைய மாநாட்டு மூலமாக. அதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் 108 உருவாக்கி ஏழை எளிய மக்களுக்கு ஆம்புலன்ஸ் சேவையை உருவாக்கினார்.
பிறகு செத்ததுக்கு பிறகு ஏழை மக்கள் எப்படி இந்த உடலை சென்று கொண்டு செல்வார்கள் என்று அதை புரிந்து கொண்டு அமர்வு ஊர்தியை உருவாக்கி இலவசமாக மருத்துவமனைக்கு கொண்டு போகக்கூடிய நிலையை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருந்தது. அதனாலதான் நாட்டில் சமத்துவத்தை உருவாக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த அரசாங்கத்தினுடைய பணிகளை நாம் பாராட்டுகின்றோம். அன்புக்குரியவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் இன்றைக்கு மனிதநேயத்தை எதிர்க்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு வெறுப்பு பிரச்சாரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு செயலை வரலாற்றிலே செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் தமிழகத்திலே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சியும் எப்படிப்பட்ட செயலை செய்தது என்று சொன்னால், இந்து மக்களுடைய இதயங்களையும் கிறிஸ்துவ மக்களுடைய இதயங்களையும் இணைக்கக்கூடிய வேலையை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் செய்கின்றது. அதுதான் சுனாமியாக இருக்கட்டும், வெள்ளப்பெருக்காக இருக்கட்டும், இறுதியாக சென்னையிலே கடலூரிலே காஞ்சி திருவள்ளூர் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, மனித சமுதாயம் மனிதர்களெல்லாம் நாம் சேமித்து வைத்த சொத்துக்களெல்லாம் ஒரு நாள் அழியப் போகின்ற நினைவை ஏற்படுத்தியது அந்த வெள்ளப்பெருக்கு. அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பொழுது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் சகோதரர்கள் இரவு பகல் பாராமல் ஏழை எளிய மக்களை மீட்புக்கூடிய வேலையை செய்தார்கள். கடலிலே போகின்ற போட்டுகளை எடுத்துக் கொண்டு வந்து வெள்ளத்திலே போகின்ற அந்த ரோட்டையே போடுகின்ற வெள்ளத்திலே விட்டு இந்த மக்களை மீட்டார்கள். ராணுவம் கூட 6 மணிக்கு மேலாக எங்களால் பணியாற்ற முடியாது, எங்களுக்கும் குடும்பங்கள் இருக்குது என்று சொன்னார்கள். காவல்துறை ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்தது, மீன் மீட்பதற்காக வந்த மீனவத்துறை ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்தது. ஆனால் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களும் சகோதரர்களும் ஆயிரக்கணக்கான மக்களை மீட்டெடுத்தார்கள். மீட்டெடுத்து திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டு, பள்ளிவாசலில் தங்க வைக்கப்பட்டு, கல்லூரியிலையும் ஸ்கூலிலையும் தங்க வைக்கப்பட்டு, உணவுகளும் உடைகளையும் கொடுத்து தன்னுடைய சொந்த சகோதரர்களை அவர்கள் பாவித்தார்கள். இதுதான் மனிதநேயம். இந்த மனித நேயத்தை வளர்விடாமல் தடுப்பதற்காக மாடுகளுக்கு இரக்கம் காட்டுகின்ற ஒரு அரசாங்கத்திற்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய தொக்கடியா திருச்சியிலே சொன்னார், ஒரு சூழாயுதம் முஸ்லிம்களுக்கு, ஒரு சூழாயுதம் கிறிஸ்தவர்களுக்கு, ஒரு சூழாயுதம் மதச்சார்பட்டவாதிகளுக்கு. அந்த மதச்சார்பட்டவாதிகள் யார் என்று சொன்னால் அண்ணன் கணேஷ் போன்றவர்களுக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் மதச்சார்பட்ட கட்சிகளுக்கெல்லாம் ஒரு சூழாயுதம். அந்த சூழாயுதம் தான் இன்னைக்கு லல்லு பிரசாத் யாதவ் நோக்கி பாய்கின்றது. அந்த ஒரு சூழாயுதம் தான் சசிகலாவை நோக்கி பாய்கின்றது. அந்த சூழாயுதம் தான் இன்னைக்கு பா சிதம்பரம் கார்த்திக் சிதம்பரத்தை பார்த்து தாக்குகின்றது. பாரதிய ஜனதா ஊழல் செய்யவில்லையா? இந்த நாட்டுடைய சவப்பட்டிலே ஊழல் செய்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தவர்கள், நிலக்கரிலே ஊழல் செய்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவர்கள். இன்றைக்கு சென்னையில் என்ன நடைபெற்றது? நேற்று 45 கோடி, வேற யாரிடத்திலும் 45 கோடி ரூபாய் பழைய நோட்டு கைப்பற்றப்பட்டு விட்டால் இது தீவிரவாத செயலுக்கு கைப்பற்றப்பட்டதா அல்லது வேற அரசியல்வாதிகளால் என்று பக்க பக்கமாக பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் இன்னைக்கு படம் எடுத்து வெளியிட்டுக் கொண்டிருக்கும். பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தவர்களுக்காகத்தான், அவருடைய வளர்ச்சி அடைவதற்காகத்தான், அவர்கள் செல்வங்கள் செழிப்பதற்காகத்தான் இந்த நோட்டுகள் தடை செய்யப்பட்டன. இந்த நோட்டுகள் நம்மளுக்கு புழக்கத்துக்கு வருவதற்கு முன்பாகவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களிடத்திலே அந்த பணப்புழக்கம் தாராளமாக ஈடுபட்டது. இதிலே பாரதிய ஜனதா கட்சிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை சொல்லுகின்றார் ராகவன் அவர்கள். நான் சொல்லுகின்றேன், சென்னையில் இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக நான் சொல்லுகின்றேன், இதில் ஆடிட்டர் குருமூர்த்திக்கு தொடர்பு இருக்கின்றது, ராகவனுக்கு தொடர்பு இருக்கின்றது. இவர்களை தான் இந்த நோட்டுகளை எல்லாம் மாற்றிக் கொடுக்கக்கூடிய வேலைகளை செய்தார்கள். அன்புக்குரியவர்களே, பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய மாநில கழகத்தினுடைய செயலாளர் சொல்வதை போல, நாட்டில் 2025 ஆம் ஆண்டு RSS உடைய 100 ஆண்டு நிறைவு விழா, அந்த 100 ஆண்டு உடைய நிறைவு விழாவை இந்து ராஷ்டிரியமாக உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் மதச்சார்பற்ற கட்சிகள் இருக்க வரைக்கும் இந்த நாட்டில் ஒருபோது பொதுசீல் சட்டத்தில் கொண்டு வரவே முடியாது. ஏனென்று சொன்னால் மனிதநேய மக்கள் கட்சி இந்த நிலையை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த
திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேர இயக்கத்தையும் இரண்டு காங்கிரஸ் இயக்கங்களையும் இரண்டு திராவிட இயக்கங்களையும் ஒரே மேடையில் உட்கார வைத்த ஆற்றல் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மட்டும்தான் இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, ஆர்எஸ்எஸ் எத்தனை முறை அவர்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக பணியாற்றினாலும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய சார்ந்தவர்களும் மனிதநேய மக்கள் கட்சி சார்ந்தவர்களும் இந்த சமூகத்தை ஒன்றிணைத்து மதச்சார்பற்ற சக்தியில ஒன்றிணைத்து ஆர்எஸ்எஸ் வீழ்த்துவோம், மீண்டும் மதச்சார்பற்ற ஆட்சியை கொண்டு வரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.